சொல்லுங்க. அந்த கெட்ட தண்ணியை இறைக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, துர்நாற்றமான தண்ணி இறைக்கிறதுங்கிற அது எப்படி, அந்த விசாரங்கிற ஒரு விஷயம்தான் இறைக்கிறதுக்கான ஒரு கருவியா? விசாரத்தினாலதான் மனம் சித்த சுத்தி நடக்கும். விசாரம்ன்றதும் பெரிய விஷயம். விசாரம் தான் நமக்கு வந்து கெட்டதெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கு. ஆமா ஆமா, சித்த சுத்திய பண்றதே இந்த விசாரம் தான். மன சித்த சுத்தி பண்றதுக்கு வந்து விசாரம் தான் கருவியா இருக்கு. இது பண்ண 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 பண்ணவே அதுல இருக்கக்கூடிய பரிபாகம் அடையும், பரிபாகம் அடையுது. அதாவது இந்த தெளிந்த கண்ணாடி போல போயிட்டே இருக்கும், சத்துவ குணமாக மாறிக்கொண்டே இருக்கும். அந்த துர்நாற்றமான தண்ணி எல்லாம் போய் நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் விசாரத்தின் மூலமா நம்ம கூடுது. விசாரம் ஒண்ணுது மூலமா தான் கூடுது. நீங்க வேற எந்த யோகம் மூலமாவும் பண்ண முடியாது. வேற எல்லா யோகமும் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் தனித்த மனிதனாக நினைக்க வைத்து விடுகிறது. விசாரம் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து ராஜயோக பிராணாயாமா பண்ணுங்க, ராஜயோகம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க, கர்மயோகம் பண்ணுங்க, பக்தி யோகம் பண்ணுங்க, ஞான யோகம் பண்ணுங்க. நாலு யோகங்கள்லையும் ஃபர்ஸ்ட் பண்றவனாக உங்களை சாஸ்திரங்கள் மூலமாகவோ பயிற்சிகள் மூலமாகவோ ஆளை உருவாக்கி விடுகிறார்கள். இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் ரூட்டு, ஆளே இல்லாத ஆழ்ந்த உறக்கம். கடவுள் மத்திரம்தான் இருக்கார், இறைவன் மத்திரம்தான் இருக்கார். இது விசாரம் ஒண்ணுதான் பண்ண முடியும். விசாரம்ங்கிறது இப்ப உணர்ச்சியோ எண்ணங்களோ உள்ள வரப்போது அந்த எண்ணுபவன் உணர்ச்சி அடைந்தவன் இருக்கானா அப்படின்னு உள்முகமா ஒரு பாக்குற பார்வைதான் விசாரம். நீங்க உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது, இருக்க முடியாது. உணர்ச்சியை எண்ணங்களாக மாறாமல் இருக்காரு. பை டிஃபால்ட் இப்படிதான் இருக்கும். கலங்கின அறிவா இருக்கும், அறிஞ்சு அறிவா இருக்கும், தெரிஞ்ச அறிவா இருக்கும், புரிஞ்ச அறிவா இருக்கும். இதெல்லாம் தான் டிஸ்டர்பன்ஸ். இப்ப அதை உள்முகமா ஜென்டிலாகிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு வாரம் வாரம் நீங்க வந்து எப்பவுமே வெறும் ஜென்டிலா இருக்கணும். ஒரு பார்வை பார்க்கணும், உள்ளுக்குள்ள ஒரு பார்வை. இது வந்து கண் பார்வை இல்ல. நீங்க நிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த சந்நிதி வந்து அந்த பார்வையை உங்களுக்கு பதிக்கும். பதிக்கும் புரியுதா? வெறும் ஜென்டிலா ஒரு பார்வை. ஆளை ஸ்டவ்ல வச்சிருக்கீங்க, அது ஓரம் எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பபிள்ஸ் உருவாருது, எல்லாம் தெரியும் இல்ல, பார்வையில தெரியும் இல்ல. அத போல உங்க மனத்தையே நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா தானே மனம் வந்து நம்மளை இப்படி ஆட்டி படைக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. சோ அப்படி பார்க்கும் பொழுது பார்க்க பார்க்க என்ன ஆகும், உருவார இடத்துல பால் வந்து பௌதிக பொருள், இது வந்து குண சம்பந்தப்பட்ட கேடுகள், ராஜச தாமச குணங்களாக உயிராக தன்னை பாதிக்கும் நான்பாவும் உற்பத்தி பண்ணுது. ஒரு உணர்ச்சியை உற்பத்தி பண்ணாதானுங்க நீங்க பிஸியா உடம்பா நினைச்சுப்பீங்க, என்ன காப்பாத்திக்கணும்னு கிளம்புவீங்க. என்ன காப்பாத்திக்கணும், என் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், என் பெருமையை காப்பாத்திக்கணும், என் இமேஜை காப்பாத்திக்கணும், என் பணத்தை காப்பாத்திக்கணும், என் அறிவை பெருக்கிக்கணும். அங்க நீங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு திமிர் பிடிக்கணுமா இல்லையா? நானுக்கு கரெக்டா இப்ப இந்த படத்துல நான்பாவும் ஒரு மனிதன் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இப்ப அது பிரபஞ்ச பிரதிபலிப்பு, புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், அனைத்து பழைய அனுபவங்கள்னு போட்டிருக்கீங்க. இதுதான் நான்பாவம் இல்லைங்களா? இப்ப இந்த இரட்டை உணர்ச்சிகளும் பழைய அனுபவங்களும் இந்த மெசேஜாவே வந்திருக்கு இல்லைங்களா? பல ஜென்மாந்திரங்களா வந்த எல்லாம் ஒரே ஒரு இவ்வளவு ஆழ விதையில பிரம்மாண்டமான ஆயிரங்காலத்து ஆலமரங்கள் இருக்குன்ற போல உள்ளுக்குள்ள எல்லாம் ஆழ்ந்த வரக்கத்துல ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு 50 வயசு ஆகுதுன்னா அந்த 50 வயசுல ஏற்பட்ட இரட்டை உணர்ச்சிகள் பல அனுபவங்கள் மட்டும் இல்ல, பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கு, அத்தனை இதுவுமே அந்த நான்பாவத்துல இருக்கு. ஆமா இருக்கு. ஏன் இப்ப இவ்வளவு உணர்ச்சிகளாக இருக்குன்னா அததான் வந்து நம்மளுடைய இந்து தத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா கிளியரா, ஆன்ம பொருள் வந்து சூரியன் மாதிரி இருக்கு. சூரியன் நேர வந்து தாமரையினுடைய முட்டை வந்து இப்படி பிரிச்சு மலர் வைக்கல, எங்கேயோ உயிர்களுக்கு காரணமாக உயிர்ப்பை கொடுக்கல, அங்க இருக்கு. இங்க தானா அத்தனை நீர்நிலைகள்லையும் சூரியனுடைய பிரதிபலிப்பு வரா போல, உயிர்கள் அங்கங்க உருவம் எடுக்கிறா போல, அப்புறம் விழிப்பு நிலையில எல்லா உயிர்களும் எல்லா ஜடப்பொருட்களும் மேன்மை அடைகிறா போல, ஏதோ விவகார தசையில இருந்துகிட்டே இருக்கா போல, பஞ்சபூதங்களையும் வேலை பண்ண வைக்கிறது இல்ல சூரியன். சந்நிதி மாத்திரத்துல நேர வந்து பண்ணல இந்த பிளானட்ல,
எல்லா பிளானட்டுக்குமே இந்த கம்ப்ளீட் இந்த நவகிரகங்களுக்கு அதிபதியா இருந்துகிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டே உஷ்ணம் வெளிச்சம் கொடுத்து உங்களுக்கு ஒரு தனி ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்ம்ல நீங்க சதாசிவம்னு உங்க மனத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிறதே விழிப்பு நிலை சூரியன் தானே, கரெக்டா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க கூட போடுங்க. சப்போஸ் எல்லா ஃபேமிலியும் இருட்டு கம்ப்ளீட்டா இருட்டு சிட்டியே இருட்டு, நீங்களும் எல்லாம் படுத்துட்டீங்க, சீக்கிரம் படுத்துட்டீங்க, 10 மணிக்கு படுத்துட்டீங்க, எல்லாம் படுத்துட்டீங்க, நான் தூக்கம் வரல, வெறும் குரல் தானே வந்துட்டு இருக்கும், வடிவம் தெரியாது இல்ல. சோ மனம் தனியாவும் உடம்ப அசியம் பண்ணிக்கிட்டு இயங்க தயாராகுது. எல்லாம் நானுடைய அபிமானங்களை வச்சுக்கிட்டு தானே உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தானே இருட்டுல பேசிக்கிட்டு இருப்பீங்க, வெறும் வாய்ஸ் மாத்திரம் வந்துகிட்டு இருக்கும். சோ இங்க வந்து இந்த நிலைக்கண்ணாடியில இந்த நிலைக்கண்ணாடியுடைய சக்தியே என்னன்னா தாட்டையும் பரிபூர்ணமா ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதுக்கு உயிர்ப்பு தனியா இருக்கிற மாதிரி அது அப்படியே கொடுக்கும். ஏன்னா அது அப்பேற்பட்ட பொருள் பொருமா, செல்லு அது ஜடம் தானே, உடம்பு ஜடம் தானே. ஆக்சுவலா இப்ப உடம்பு பேசலையே, உடம்பை உபயோகித்து மனம் இல்ல பேசி கொண்டு இருக்கிறது. மனம் வந்து அருவ உருவம் இல்ல, அருவ சக்தி இல்ல, அருவ சக்தி உருவம் கொண்ட பயாலஜியை வச்சு பேசிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா இதுக்கும் தனி அறிவு கிடையாது இல்ல, ஆனா இதை பேச வைக்குது இல்ல. அத போல எந்த புள்ளியிலையும் அது முழுமையாக தன்னுடைய வீச்சை கொடுக்கும். எது பின்னாடி இருக்கிற நிலை கண்ணாடி, அது இல்லாமல் இவைகள் இல்லை, இவைகள் இல்லாமல் அது இருக்கிறது. இதுதான் பெரிய வித்தியாசம். உங்களுடைய நானும் அதனுடைய இரட்டை உணர்ச்சிகளும், இப்ப ஐயா கேட்டார் பாருங்க, இரட்டை புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், அது எல்லாம் பழைய அனுபவங்கள். திருப்பி யாருடைய பழைய அனுபவங்கள்? மொத்த பழைய அனுபவங்கள்னு நீங்க உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, உங்க கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க மொபைலுக்கு ஒரு 10 நம்பர் தானேங்க, 10 போட்டது ஒரு, அதுதானே உங்களுடைய சிம் நம்பரு, அதுக்கு மீதி 769 கோடியே சோமனி போன்ஸ் கான்டாக்ட் பண்ணலாமா இல்லையா? சோ போக்குவரத்து வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? நீங்க ஒரு நான் எடுத்தீங்கன்னாலே நானை சுத்தி இருக்கிறது வந்து ஆன்ம நிலை கண்ணாடியோட பல பிரதிபலிப்புகள், அதைகள்லாம் கூட லிங்க்டு. ஆனா இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பந்தா, அது உணர்ச்சியா இருக்கட்டும், உணர்ச்சி மயமா எழுந்துக்கிறவனா இருக்கட்டும், இல்லாட்டி எண்ண மயமா யோசிக்கிறவனா இருக்கட்டும், அவனுடைய அருகதைய பாக்குறது தான் இங்க வந்து ஆன்ம ஞானம். எண்ணங்கள் எல்லாம் தீக்கிறது கிடையாது, கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இதை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்து வியாபாரம் பண்றது கிடையாது. புரியுதுங்களா? பார்வைதான், பார்வைதான். இப்ப அந்த இரட்டை உணர்ச்சிகளும் பழைய அனுபவங்களும் வந்து பிரபஞ்ச மனத்தோட லிங்க்ல இருக்கு இல்லைங்களா? பிரபஞ்ச மன, பிரபஞ்ச மனத்துக்கு அந்நியமா இல்லாம அவைகளாவே இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம சொல்லதான் இதெல்லாம் தெரியும், கரெக்டா சொல்ல உணர்த்த தெரிகிறது. நீ உணர்த்த, ஏன்னா வந்து ஒரு ஒரு ஞானம்னாலே இந்த வழியெல்லாம் அவங்க அதான் சொன்ன இல்லைங்களா, அத்தனை கான்டினென்ட்டும் இங்கே சென்னையில இருந்து கிளம்புதுன்னா இங்க அரேபியன் சி எப்படி கிடக்குது, அட்லாண்டிக் சி எப்படி கிடக்குது, பசிபிக் ஓஷனுக்கு எப்படி போகுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அங்க இருக்கிற ரேடார் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் தெரியும்ல, இவன் அப்படியே டாஸ் ஆன் பண்ணுவான் ரிலே ரேஸ் மாதிரி பைலட்டுக்கு, கரெக்டா? அவன் பிடிச்சிப்பான், இங்க வந்துட்டீங்களா இப்படியே போங்க, இத்தனை டிகிரி மெயின்டைன் பண்ணுங்கன்னுவான். அவன் இன்னொன்னு சொல்லுவான், இப்படி தானே போவோம். அது அப்போல இங்க வந்து எல்லாம் இன்டர் கனெக்டட், மனத்துல நம்ம எல்லாம் கனெக்டட். இப்போ புத்தியில வந்து, ஆனா மனத்துல கூட கனெக்ட்ன்றது தெரியாத அளவுக்கு வந்து அந்த தனித்தனி உடம்புல நீங்க நனவு நிலையில பிரியறீங்கல்ல, அதனால நீன்றீங்க, அவன் அவள் அதுன்னு சொல்றீங்க. எல்லாம் உடம்புதான், எல்லா உயிரியல் தான், எல்லா உயிரிலையும் வந்து ஆணுன்னு வேற, பெண்ணுன்னு வேற, நாயின்னு பேரு, பசுன்னு பேரு, நான் மனிதன்னு சொல்றது எல்லாமே மனம்.